Get ready! Jaya! What do you want? Hungry, ma. Yeah, hungry, da. Now, mommy lunch pan or half an hour. Wait, wait, pani TV par. I want dosa. Lunch time, my chidi. Penadi dosa. Dosa. Dosa kenna? Enna the chakrani? No, I want chutney. Chutney. Hey, chutney. Mandu varithu. Aga arachi. Oru kukudu kudu ka aramanna. Aamadu kulla lunch ready adapo. Make my famous one minute chutney. நிறைய பேர் வந்து பொருள் எல்லாம் எடுத்து எண்ணெயில போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைப்போம் இல்ல முதல்ல நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வதக்குவோம் இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு பட் எதுவுமே இல்லாம 1 மினிட்ல அரைக்கவும் டைம் இருக்காது வதக்கவும் டைம் இருக்கு இவ எப்படி பண்ண போறான்னு யோசிக்கலாம் கண்டிப்பா முடியுங்க எப்படி 2 மினிட்ஸ்ல மேகி பண்ண முடியுமோ வனிதாவோட 1 மினிட் சட்னியும் கண்டிப்பா பண்ண முடியும் பாக்குறீங்களா இதோ Dobre, cook with Kamali Lavanda, Dam Serpe, the magic cathedral. So, you get in the chutney and eat cathedral? Come on. Either the Tavian Purul Abdin Pathingana, either Lana. So, Nala Takali Editrika, Nata Takali, Adamanda Chumanala cut panirka, Kanjumanaga, or a path illa pananda, Karatha Purtu, or a path editrikanana, Pound or Mulu Pound, Apre Editha Urche Urikama, Tol order, just male Tolu and the Kamba Adamata Editrika. கருவேப்பிலை ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி ஒரு கப் எண்ணெய் கல் உப்பு தேவையான அளவு ஒரு வெங்காயம் நாலா வெட்டிருக்கேன் இப்போ இத என்ன பண்ண போறோம் அப்படினா அப்படியே எடுத்து மிக்ஸில போட்டு அரைக்க போறோம் Ready? Arachidalama? Okay. Verum idha vandu eduthu potta arakkira time mattum dhaan. Awesome fresh Tomato, onion, chutney, எந்த வதக்கல்ல தாளிப்பு கிடையாது. நான் யூசுவலா at least ஏதோ ஒன்னு அரைச்சா கூட தாளிச்சு கொட்டும். இது எதுவுமே கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்னோட நான் எப்பவுமே சொல்லுவேன். நான் ஒரு விஷயம் அப்படியே வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன். ஒரு சின்ன ட்விஸ்ட் நானே வந்து ஃபீல் பண்ணி பண்ணுவேன். இந்த பர்టిక్యులர் சட்னி வந்து நான் கத்துக்கிட்டது வந்து ஒரு சினிமா ஆர்டிஸ்ட் தான். ஆர்டிஸ்ட் அல்போன்சோட அவங்க வந்து இந்த சட்னி வந்து ஒரு வாட்டி பண்ணாங்க நான் வந்து என்ன போடிங்க சூப்பரா இருக்கு ரெசிபி சொல்லுங்க அப்படினு சொல்லி கேட்டிருந்தேன் அப்ப அவங்க வந்து நல்லா இருக்கா அப்படினு சொல்லிட்டல அதனால உங்களுக்கு சொல்ல முடியாதா அப்படினு போயிட்டாங்க அப்ப நான் வந்து அது எப்படி நீங்க எனக்கு ரெசிபி சொல்லாம இருக்க முடியும் எனக்கு தெரிஞ்சே அவளோ எனக்கு மண்டை பிச்சிருச்சு அப்புறம் வந்து நான் ரொம்ப யோசிச்சேன் இது என்னடா ஒரே ஒரு ஹிண்ட் கொடுக்கறேன் இதல நான் அரைக்கல வதக்கல அவ்வளவுதான் அப்படினு போயிட்டாங்க அப்புறம் எனக்கு ஒரு ரெண்டு நாள் வந்து நான் யோசிச்சிட்டே இருந்தேன் வீட்டுக்கு போயிடு இது எப்படி ட்ரை பண்ணலாம்னு நானே சில இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்து அரைச்சப்போ ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி ஓரளவுக்கு வந்தது ஆனா ஏதோ ஒன்னு மிஸ்ஸிங்கா இருந்தது சரி என்னடா மண்டைய போட்டு உடைச்சு அந்த பூண்டை மட்டும் சேக்காம அரைச்சிருந்தேன் அப்புறம் நான் என்ன பண்ணேன் பூண்டும் கருவேப்பிலை கொத்தமல்லி
அப்புறம் நான் என்ன பண்ணேன், கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணி பூண்டையும் ஆட் பண்ணி அரைச்சதுக்கப்புறம் அவங்க பண்ணதை விடவே ஒரு ஸ்டெப்பு ஜாஸ்தி இருந்தது, பயங்கரமாக இருந்தது. அடடடடா இது சூப்பராக இருக்கேன்னு சொன்னேன். நான் ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு வந்து ஒன்று கொடுக்குறேன், நீ ட்ரை பண்ணி பாருங்க. அவங்க ட்ரை பண்ணிட்டு, ஏய் இதில் நீ வேற ஏதோ சேர்த்திருக்கியே என்னென்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், அதெல்லாம் சொல்ல முடியாது, முடிஞ்சா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு இன்க்ரீடியன்ட் ஜாஸ்தி வச்சு கண்டுபிடிச்ச சட்னி தான், பட் டெஃபினெட்லி கிரெடிட் கோஸ் டு ஹர். ஸோ அதனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு புளிப்பு காரம் எல்லாமே இருக்கும். நான் நாட்டு தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. ஸோ நான் வந்து புளி சேர்த்துக்கல. நீங்கள் சப்போஸ் வந்து ஹைப்ரிட் டொமேட்டோ, பெங்களூர் டொமேட்டோன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தக்காளி வந்து அந்த அளவுக்கு புளிப்பு இருக்காது, இனிப்பு இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் சேர்த்துக்கிறதா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன ஒன் சே இவ்வளூண்டு புளி, ஒரு சின்ன ஒரு ஸ்மால் எப்படி சொல்கிறது, நெல்லிக்காய் விட சின்னது, ரொம்ப குட்டி, ஒரு சின்ன பத்தை, ஒரு ஹாஃப் இன்ச் புளி அப்படியே மிக்சியில் போட்டுடலாம். போட்டு அரைச்சிங்கன்னா அது புளிப்பு தன்மை வந்துடும். பட் அதர்வைஸ் நாட்டு தக்காளிக்கு திஸ் இஸ் ஓகே. இது வந்து தோசை, எனி ஊத்தப்பம், இட்லி, எனி பணியாரம், ஐம் ஷுவர் எல்லாத்துக்கும் நீங்கள் சாப்பிட்லாம். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அவசர அடிக்கே உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து இதே மாதிரி வந்து நீங்கள் சமைச்சு ஒரு ஆக்டிங் பண்ணி மேஜிக் மாதிரி கிரியேட் பண்ணி கொடுங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Subscribe, like and share as usual. இப்போ குழந்தைங்களுக்கு நான் ஊட்ட போறேன். See you. Bye.